हलो स्टूडेंट इम सिक्निफिकेंट फिगर मुख्य एनूरक पाकपर अब इत कण पार एक्सापल और सेवकम वो लेंथ और रेक्टांगलोड लेंथ वो 7.33 ब्रेथ वो 7.334 लेंथ वो 7.334 ब्रेथ वो 2.72 अब 72 सेंटीमीटर एरिया केक्रा अम्म रेडेमा एल इंटू बी पड़ोमा पड़प नमुक कट तट आंसर 19.94848 2 इप वह अब अवलो डिजिट नम्बर एलकूड़ा अब नमक इक रे क्वा நீளம் எவ்வளோ சொன்னேன் 7.334 சொன்னேன் அகலம் எவ்வளோ சொன்னேன் லென் பிரெத் 2.72 அப்போ யார் கம்மியாக இருக்கா 2.72 தான் அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் முக்கிய எண்ணூறு தான் கம்மி அப்போ அந்த அளவுக்கு விடையை திருத்தணும் அப்போ மூணு டிஜிட்டில் திருத்தணும் சரியா அந்த மாதிரி செய்கிறதுக்கு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னா என்னன்னு தெரியணும் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு தெரியணும் அப்படி திருத்துறதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் மூணு டிஜிட்டுக்கு நம்ம முக்கிய எண்ணூறு எழுதுறோம்னா நாலாவது டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் அதை தான் இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரியா அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எதை எதை எடுத்துக்கணும்னு மொதல் தெரியணும் சரியா ஆல் நான் ஜீரோ டிஜிட் ஆர் சிக்னிஃபிகண்ட் எல்லா அந்த நம்ம விடையில் வரக்கூடிய எல்லா நான் ஜீரோ டிஜிட்டும் சிக்னிஃபிகண்ட்டு தான் இப்போ உன்னுடைய ஆன்சர் வந்து 1, 2, 4, 3, 5 அப்படின்னு வந்ததுன்னா இதில் எதுவுமே ஜீரோ இல்லை இல்லையா அப்போ மொத்தமாக 5 சிக்னிஃபிகண்ட் 5 இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து 5 அதே மாதிரி ரெண்டாவது என்ன ஒரு ஜீரோவானது ரெண்டு நான் ஜீரோக்கு இடையில வந்ததுன்னா அதுவும் சிக்னிஃபிகண்ட் தான் அப்போ 5004 அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது அடுத்தது நம்ம ஜீரோ வந்து ரைட் சைடில் வந்து அதே சமயம் ஃபுல் ஸ்டாப் வந்திருந்தது அப்படின்னா அது அந்த ரைட் சைடில் வந்த ஜீரோவை எடுத்துக்கணும் சரியா இப்போ பாரு 3.08.00 ஃபுல் ஸ்டாப் வருதா அப்போ ஃபுல் ஸ்டாப் வந்தால் மொத்தமாக 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு எடுத்துக்கணும் இதே இது 3.08.00 ஃபுல் ஸ்டாப் ஜீரோ வந்திருக்கு அப்போ அந்த நம்பரை நம்ம அந்த ஜீரோவை அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வர்ற ஜீரோ எடுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி வந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி 3.08.00 ஸோ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு எழுதணும் புரியுதா அடுத்தது இதில் இந்த எல்லா ஜீரோவுமே ஒரு யூனிட் வந்து ஏதோ ஒரு யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு யூனிட் வந்து ஜீரோவில் இருந்ததுன்னா ரைட் சைடில் ஜீரோ இருந்ததுன்னா அப்பையும் அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இப்போ 3.08.00 கிலோகிராம் அப்படின்னு இருந்ததுன்னா அது நிச்சயமாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் அடுத்தது இதே மாதிரி இந்த 3.08.00 யூனிட்டும் இல்லை ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை அப்படின்னா ரைட் சைடில் உள்ள அந்த ரெண்டு ஜீரோவுக்கும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வராது அப்போ நான் வெறும் 3.08 அதை மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா அந்த 3க்கு பக்கத்தில் வர்ற ஜீரோ வந்து ரெண்டு நான் ஜீரோக்கு இடையில் வந்திருக்கு அதனால 3.08 அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இது 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு கால்குலேட் பண்ணணும் புரியுதா அதே மாதிரி இப்போ லெஸ் தேன் 1 டெசிமல் பாயிண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் இருக்கிற ஜீரோ வந்து நமக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வராது இப்போ 0.0032 பாயிண்ட்டுக்கு இந்த லெஃப்டில் ஒரு ஜீரோ இருக்குது பாயிண்ட்டுக்கு ரைட்டில் ரெண்டு ஜீரோ இருக்குது ரெண்டுமே வந்து என்ன பண்ணாது சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வராது சரியா அப்போது இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு 2 தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு நான் ஜீரோ நம்பருக்கு ரைட் சைடில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்ததுன்னா ஜீரோ வந்ததுன்னா அதை சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுக்கணும் இப்போ பாரு 0.00032 இப்படி வந்திருந்ததுன்னு வச்சுக்கேன் அப்போ அந்த 3.2க்கு அப்புறம் வர்ற ரெண்டு ஜீரோவும் நமக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான்
அந்த பாயிண்ட்டுக்கு அந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னாடி வர்ற மூணு ஜீரோவுமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வராது. அப்போ நான் இங்கே வந்து ஃபோர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ இதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ அப்படின்றதுன்னா அந்த த்ரீலேருந்து எடுத்துக்கோ, த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ அது எல்லாமே ஃபைவ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதே மாதிரி ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஜீரோ, இப்போ ஃபோருங்கிறதே ஃபோருக்கு அடுத்து தான் இந்த ஜீரோ எல்லாமே வருதா ரைட் சைடில், அப்போ எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஜீரோனா அது வந்து என்னது, ஃபோர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். புரியுதா? இது இந்த மாதிரி தான் டெசிமலில் பார்க்கணும். அடுத்தது, த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதாவது யூனிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நீ சென்டிமீட்டரில் எழுதியிருந்தாலும் சரி, மீட்டரில் எழுதியிருந்தாலும் சரி, கிலோகிராமில் எழுதியிருந்தாலும் சரி, கிலோமீட்டரில் எழுதியிருந்தாலும் சரி, டென் பவரில் எழுதியிருந்தாலும் சரி, டென் பவரையும் இது வந்து டிபெண்ட் பண்ணாது. இந்த ஏழு தான்ப்பா நம்மளுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் முக்கியமான ரூல்ஸ். சரியா? நெக்ஸ்ட், ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னு தெரியணும். நான் சொன்னேன் இப்போ நீளம் வந்து மூணு டிஜிட் இருந்தது, அப்போ நான் மூணு சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா அந்த மூணாவது டிஜிட்டுக்கு அடுத்த நாலாவது டிஜிட்டை நான் ரவுண்டாக அதை பார்த்து இந்த சைடு முழுமைப்படுத்தணும். புரியுதா? இப்போ பாரு, ஒரு டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு நான் சொல்கிறேன் 8.43 ஒரு ஆன்சர் வருது எனக்கு. இதை வந்து நான் வந்து என்ன பண்ணோம், டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக இருக்கணும்னா இதை நான் என்ன பண்ணோம், மூணு 8.4 வரைக்குமே எனக்கு டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்துருச்சு. அப்போ மூணுன்னு இருக்கிற அந்த நம்பரை நான் திருத்தணும். சரியா? அது திருத்துறதுக்கு முழுமைப்படுத்தணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அப்போது அந்த எதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அதுக்கு பேர் டிராப்பிங் டிஜிட். ஏன்னா அதை வச்சுக்கணுமா விடணுமான்னு நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி வர்றது, அதாவது நமக்கு இப்போ டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னா அந்த ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது பிளேஸில் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் ப்ரிசீடிங் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் பண்ணப்போ கரெக்டாக நம்ம எதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், இப்போ ரெண்டு டிஜிட்டுக்கு ரெண்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் 7.32. அப்போ மூணாவது எதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுமோ அந்த அதுக்கு அடுத்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பார்க்கணும். அது அஞ்சுக்கு கீழே இருந்தால் விட்ரு, அஞ்சுக்கு மேலே இருந்தால் அந்த ப்ரிசீடிங் டிஜிட்டில் ஒன்றை சேர்த்துக்கோ. சரியா? இந்த ரெண்டுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இப்போ 7.32 இருக்குது, நான் டூ டிஜிட் டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுதணும். அப்போ நான் 7.3 அடுத்த நம்பரை பார்க்குறேன், டூன்னு இருக்குது, அது அஞ்சுக்கு கீழே இருக்குது, அப்போ விட்டுட்டு 7.3 எழுதணும். அடுத்த எக்ஸாம்பிள் வா, 7.36 இருக்குது, நான் அந்த சிக்ஸுங்கிற டிஜிட்டை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் தான் எழுதணும். அப்போ சிக்ஸை பார்க்கப்போ அஞ்சுக்கு மேலே இருக்குது, அப்போ நான் ப்ரிசீடிங் டிஜிட்டில் ஒன்றை கூட்டிக்கணும், அப்போது 7.4 எழுதணும். சரியா? அடுத்த ரூல்ஸ் சொல்கிறேன் பாரு, அதாவது நமக்கு நம்ம திருத்த வேண்டிய அந்த ப்ரிசீடிங் டிஜி அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான டிஜிட் இருக்கு இல்லையா, டிராப்பிங் டிஜிட்டு, அந்த டிஜிட்டு அஞ்சுக்கு மேலேயும் இல்லை அஞ்சுக்கு கீழேயும் இல்லை, கரெக்டாக அஞ்சாக அமைஞ்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பர் வருதான்னு பார்க்கணும். அந்த ஆன்சரில் நம்பர் வந்தால் ஒன்று சேர்த்துக்கணும், ப்ரிசீடிங் டிஜிட்டில் ஒன்று சேர்த்துக்கணும். இல்லை எனக்கு அஞ்சோடையே நின்றுச்சு அடுத்து நம்பர் வரலை, அல்லது ஜீரோன்னு தான் வருது நம்பரே வரலை அப்படின்னா ப்ரிசீடிங் டிஜிட்டை பார்க்கணும். ஆடு நம்பராக இருந்தால் ஆடு பண்ணிக்கணும், ஈவன் நம்பராக இருந்தால் விட்டுறணும். இதுதான்ப்பா. இப்போ பாரு, 7.352 நான் எத்தனை டிஜிட்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் போடணும், டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ 7.3 தான் எனக்கு டூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ நான் அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஃபைவை பார்க்குறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபைவாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன், ரெண்டுன்னு இருக்குது. அப்போ நான் 7.4 எழுதிடணும். சரி, இந்த இதில் வா, 7.35 அல்லது 7.3502 இப்படி ஏதோ ஒன்று, அதாவது ஃபைவுக்கு அடுத்து ஜீரோ வருது அல்லது ஃபைவோட முடிஞ்சிருது அப்படின்னா அந்த ப்ரிசீடிங் டிஜிட்டை பார்க்கணும். அது ஆடு நம்பராக இருக்கா, த்ரீன்னு, அப்போ நான் ஒன்றை கூட்டிக்கணும், அப்போ 7.4 போடணும். இப்போ பாரு, 7.25 அல்லது 7.250 இருக்குது. அப்போது என்னோட
ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய அந்த டிராப்பிங் டிஜிட்டுக்கு அடுத்து ஜீரோ வருது அல்லது ஒன்றுமே இல்லை. அப்போ ப்ரிசீடிங் டிஜிட்டை பார்க்குறேன். ப்ரிசீடிங் டிஜிட் எப்படி இருக்குது? ஈவன் நம்பராக இருக்குது. ஈவன் நம்பர்னால் அப்படியே விட்டுறணும், அதை எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிடணும். அப்போ 7.2 எழுதணும். இதுதான்ப்பா ரவுண்டிங் பண்ணுற மெத ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மெத்தடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.